அதிமுக தான் கொடுக்கின்ற தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றுகிறது, அதிமுக தேர்தல் அறிக்கை சிறப்பான தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு கரூர்ல முதல்வர் பேசியிருக்காரு. சரிங்க, அவரு அவருடைய கடமையை அவர் செய்கிறார். மக்கள் அதை பார்த்து சொல்லும் விமர்சனம் தான் சரியான விமர்சனம். அவர்கள் இதற்கு முன்னால் செய்ததை பார்த்து மக்கள் சொல்லும் விமர்சனம் தான் சரியான விமர்சனம். நானும் அந்த மக்களில் ஒருவனாக இருந்திருக்கிறேன். என் விமர்சனமும் அந்த பொது விமர்சனத்தில் சேரும். ரொம்ப இந்த நேரத்தில் எலெக்ஷன் நேரத்தில் செய்தது, அது வந்து தமிழர்கள் பால் அவர்களுக்கு எந்த விதமான அக்கறையும் இல்லை. தமிழர்கள் எங்கே இருந்தாலும், டெல்லியில் இருந்தாலும், சென்னையில் இருந்தாலும், ஸ்ரீலங்காவில் இருந்தாலும், அவங்க பேர் அக்கறை இல்லை என்பதை தான் காட்டுகிறது. இது வந்து அவர்களுக்கு நன்மை பயக்கவே பயக்காது. திமுக குறித்து கமலஹாசன் விமர்சிப்பதை பெரிய சீரியஸாக எடுத்துக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. வேண்டாம், எடுத்துக்காதீங்க சார். நீங்கள் இப்போ லேப்டாப் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க, இந்த நேரடி தொடர்பில் இருக்கணுங்கிறக்க மக்கள் வந்து நேரடி தொடர்பாக இருக்கணுங்கிறக்காக அரசு கூட லேப்டாப் கொடுக்குறேன்னு சொல்லி லேப்டாப் கொடுக்குறேன்னு சொல்லலைங்க. வீட்டுக்கு ஒரு கணினிங்கிறது வந்து எலக்ட்ரிசிட்டி போர்ட் மாதிரி, அது அரசு சொத்து, அதை அவர்களுக்கு கொடுக்குறோம். அதன் மூலமாக அவர்கள் பேசலாம். இப்போவே எங்கள் பார்ட்டி வந்து பேப்பர்லெஸ் பார்ட்டி. நாங்கள் வந்து அதிக பேப்பர் பரிமாற்றங்கள் செய்வதில்லை. அது மாதிரி நாடு முழுவதும் மாற்ற வேண்டும், தமிழ்நாட்டை மாற்ற வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. அதற்கான வழங்கப்படும் கணினி, அதன் மூலம் ஏற்படும் உரையாடல்களினால் இடைத்தரகர்கள் முற்றிலுமாக அகல்வதற்கு வழிவகு. ஸ்ரீ சக்தி விஐபி கார்டன், வந்து பாருங்க, வாங்காம போக மாட்டீங்க. எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை சொல்வோம், நல்லதை செய்வோம். பொன்னி மருத்துவமனை, திருச்சி ரோட், பல்லடம்.